வள்ளியம்மை சமையலில் நாங்கள் எங்களுக்கு பாகுபடுற டிஷ் வந்து வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 300 கிராம் சிறிதாக வெட்டியது, வெங்காயம் 1 சிறிதாக வெட்டியது, கருவேப்பிலை 2 ஸ்பூன், கறி பவுடர், 2 தக்காளி பழம் தண்ணீராக அடித்தது, உப்பு தேவையான அளவு, 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல், தேங்காய் பால் 1/2 மூடி, வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன். இந்த பாருங்கள், அடுப்பை இப்போ பார்த்து வச்சு இதுக்குள்ளே எண்ணெய் விட்டுக்கிடாக்கு. இந்த இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் உப்பு மட்டும், வேறு ஒன்றும் தூவ தேவையில்லை. அப்புறம் கறியின் சேரியக்கில் நல்லா வரும். உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பொரிச்செடுக்கணும். பாருங்கள், இப்போ இதை சேர்த்துட்டேன். இந்த இது கொதித்த உடனே தான் இதுக்குள்ளே போடணும். எண்ணெய் கொதிக்கட்டும், இதில் போட்டு பொரிச்செடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொதிச்சுக்கிறது இந்த உப்பு சேர்ந்து அந்த வெண்டைக்காயை போட்டு பொரிக்கிறேன். நல்லா பொரிச்செடுக்கணும். ஓரளவு நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பொரிஞ்சு வரைக்கில் அப்புறம் திருப்பி எடுக்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த வெண்டைக்காய் இப்படி பொரிஞ்சுட்டது நல்லா ஆக ப்ரௌனாக விடாதீங்க. கொஞ்சம் இப்படி ஒரு கட்டத்தில் எடுத்தால் தான் இந்த கறிக்குள்ள எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வரும். ஆக பொரிஞ்சால் அந்த வெண்டைக்காயின் டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும். அப்போ இப்படி ஒரு மெல்லிய பச்சை நிறத்தில் ஓரளவு பொரிஞ்சாப்பில் எடுத்தால் சரி. பாருங்கள், இப்போ பொரிச்சு எடுத்துட்டு தண்ணி தாளிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வேறு ஒரு சட்டி வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன். விட்டுட்டு முதல்ல இந்த வெந்தயம், இந்த வெந்தயம் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல வாசம். வெந்தயத்தையும் கடகையும் பிடிக்க போடுறேன். சில ஆக்கள் உள்ளி இஞ்சி போட்டு சில குழம்பு வச்சு பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு உள்ளி இஞ்சி சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு தெரியலை. நான் 2 விதமாயும் வச்சு நான் உள்ளி இஞ்சியும் போட்டு வச்சு பார்த்தேன்னா இப்படி சும்மா வைக்கிறேன். நான் நோமெல்லாம் இப்படி வைக்கிற குழம்பு தான் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் விரும்பினா உள்ளி போடலாம், நான் போட இல்லை. இப்போ இதை வெடித்த உடனே வெங்காயம் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கடுகு வெடிச்சுக்கிட்டு வெந்தயமும் கலர் மாறிடுது. இப்போ இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போடுறேன். போட்டு நல்ல ப்ரௌன் ஆக மட்டும் நல்லா வதக்கணும். அப்போ இது இதுக்குள்ளே தேவைன்னா உள்ளி இஞ்சி போடுங்க. ஆனால் நான் போடுவேன், போடாமலும் வச்சு பாருங்கள், போட்டும் பையுங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அதை செய்யுங்க. எனக்கு உள்ளி போட்டது கொஞ்சம் நல்லதாக படையில, அதனால் நீங்கள் போட்டு செய்யுங்க. அப்போ இது இப்போ வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கி கொண்டு வருது. அப்போ இந்த தூளை முதல் போடுங்க. இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் தூளோடு சேர்ந்து வதங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கிறது. இப்போ தூளை முதல் போட்டு கொஞ்சம் பாருங்கள் இப்படி சேர்த்துட்டு திருப்பி இந்த தக்காளியை விடுங்க. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இடையில புளியை விடுங்க. புளியை மட்டும் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயை அடுத்ததாக போடுங்க. பொரித்த வெண்டைக்காய் இதெல்லாம் சேர்ந்தா போல கடைசியாக பாலை விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ போடுறேன். கொஞ்சம் வெண்டைக்காய்க்கும் பொரித்தது இவ்வளோ உப்பு போடுங்க. புளியெல்லாம் விட்டதால உப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும். இப்படி இது கொஞ்சம் நல்லா இதோட எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வந்தால் போல் கடைசியாக தேங்காய் பாலையும் விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு வைக்கினா சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த முறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பாலை விடுறேன். இப்போ பாலை விட்டு கொதிக்கணும் கொஞ்சம் நேரம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த குழம்பு நல்ல திக்காக அளவாக வந்திருக்குது, அழகாக வந்திருக்கு. இது கொஞ்சம் கொதித்தா சரி, நீ கொதித்தா போல் பார்ப்போம்.
இப்போ பாருங்க இந்த வெண்டைக்காய் அப்படி எல்லாம் கொதிச்சு அவிஞ்சு நல்லா வந்துருக்குது அந்த பாருங்க. குழம்பு நல்லா திக்கும் அளவு இப்போ உங்களுக்கு தேவையண்டா இன்னும் கொஞ்சம் புளி தண்ணியும் கூட விடலாம். ஆனால் இப்படி சாப்பிட்றதானே டேஸ்ட். இது பாருங்கள் இந்த குழம்பு இப்படி இருக்குது அந்த ரொம்ப அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக செய்து பாருங்கள் வீட்டை வெண்டைக்காய். இப்போ இந்த அடுப்பை நான் ஓப் பண்ணுறேன். சூடான மிகவும் சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி.